அசோக் குமார் ஐபிஎஸ் வா நல்லா இரு. வேதாரண்யம் பரமேஸ்வரனுடைய கடத்தல் ரகசியங்களை கண்டுபிடிக்க காவல்துறை நியமிச்சிருக்கிற ஸ்பெஷல் சிபிஐ ஆபீசர். உடங்கடாவன என்னடா நம்ம ஜாதகத்தைய சொல்றான்னு யோசனை பண்றியா? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு கண்ணுனா இந்த பரமேஸ்வரனுக்கு மூணு கண்ணு. அந்த மூணாவது கண்ணு தான் என்னுடைய பணபலம் படைபலம். உன்னை உருவாக்கணுங்களை உருவாக்கணும்னா மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வர நம்ம கை நீளும். என்னை பத்தி எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிட்ட, அது உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து ப்ரமோஷன் வாங்கலாம் நீ நினைக்கிற. ஆனா நான் இப்பவே இங்கே உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அசோக், நானா யாரையும் அழிக்க மாட்டேன். என்னை யாராவது அழிக்க நினைச்சா நான் முந்திடுவேன். நீ கோட்டைக்குள்ள இருந்து கொக்கரைக்கிற, வெளியே வந்தா
உன் தலையெழுத்த மாத்திருவேன். உலகத்துல எல்லாருடைய தலையெழுத்தை எழுதிருவேன். அந்த ஈஸ்வரன் வேதாரண்யத்துல ஒவ்வொருத்தன் தலையெழுத்தையும் மாத்தி எழுதிருவேன். இந்த பரமேஸ்வரன் சொல், உன் தலையெழுத்தை மாத்தி எழுதிட்டுமா? இது உயிருக்கு பயந்தவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ சரி பிலிப்ஸ், முடிச்சுடுற. உலகத்துல என்ன எதிர்க்க எவன்டா இருக்க அவன்டா 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 இருக்க. உயிர் தோழா உனக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு இருக்கு மனம் மயங்காதே நெருப்பு நெருப்பு என நெருங்காதே உலகத்துக்காக பிறந்தவன் நானே வளர்த்தது என்னை தமிழன்னை தானே என்னை வாழ்த்திடும் எனது பெயரில் கவிதை எழுதி குயில்கள் படிக்கும் எனது வழியில் குளிர்ந்த காற்று பனியை தெளிக்கும் தரையினில் இறங்கிடும் மேகமும் தழுவிட சிலிர்க்கும் என் வேகமும் இயற்கை முழுதும் என்னை தாளாட்டும் இனிய கலைஞன் என்று பாராட்டும் உலகத்துக்காக பிறந்தவன் நானே வளர்த்தது என்னை தமிழன்னை தானே இருக்கு இருக்கு மனம் மயங்காதே நெருப்பு நெருப்பு என நெருங்காதே உலகத்துக்காக பிறந்தவன் நானே ஒரு நீதிதான் மழையும் காற்றும் கடலும் வானும் பொதுவில் இருக்கு மதத்தின் பெயரால் மனித இனந்தான் பிரிந்து கிடக்கு இதுக்கொரு தடை இல்லை நாட்டுல இருக்குது ரகசியம் ஓட்டுல நினைக்க நினைக்க இது அவமானம் புதிய புரட்சி ஒன்று வர வேணும் உலகத்துக்காக
பிறந்தவன் நானே. வளர்த்தது என்னை தமிழன்னை தானே. உழைக்கும் பிழைக்கும் எந்த உயிர் தோழா, உனக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலம். இருக்கு இருக்கு மனம் மயங்காதே, நெருப்பு நெருப்பு என நெருங்காதே. உலகத்துக்காக பிறந்தவன் நானே. வளர்த்தது என்னை தமிழன்னை தானே. தலைவர் சத்தீஸ்வரனை போலீஸ் ஆஜகம். தலைவர் சத்தீஸ்வரனை போலீஸ் ஆஜகம். தலைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கடையை மூடலாம், பொருளை வச்சிருக்கீங்க. ஏண்டா இந்த துப்பா, உனக்கு சந்தோஷமா? சிரிச்சுக்கிட்ட வர்ற? துக்கம் வந்தா சிரிப்பங்க, சந்தோஷம் வந்தா அழுவேன். இப்ப துக்கம் அதான் சிரிக்கிறேன். ஏயா வந்துன்ற பேர்ல பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றீங்கள? இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? பாட்டியா, 4 வருஷமா எங்க போன பாட்டியா? எதிர்த்தியே பிரிஞ்சா மாறி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு, இன்னும் மாறவே இல்லையா? என்ன கராட்டா இங்க? சாரக்கடை வியாபாரி சத்தியசீல இல்ல, அவனை கைது செய்துட்டாங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகளை எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க பாரு, என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓடிச்சிட்டாருங்க. அங்க பாரு, என்னால முடியலம்மா. என் பொண்ணு பிரசவதனால அவசப்படுத்தியா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போடு, விட்டுடுங்க. ஆட்டோவிலை பத்திட்டாலும் சரி, நான் விட மாட்டேன். முடிச்சு உட்காருங்கம்மா, உட்காருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்? இந்த ஆட்டோவை போக சொல்லணும். முடியாது. முடியாது? முடியாது. ஏன் முடியாது? என் மேல கை வச்சுட்டான். விடாதீங்க, அடிக்கிறான் அவன. ஒரு ஆள் வந்து நம்ம மரங்களை பின்னிட்டான். சார், ஊருக்கு புதுசா? இல்லைங்க, உங்களுக்கு புதுசு. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஆளுங்களே அடிப்பேன். பார்த்தா ஒட்ட குச்சி மாதிரி இருக்க. ஒரு அடி தாங்குவியா? நான் வாழ்றதுக்காக சாப்பிடுறேன், சாப்பிடுறதுக்காக வாழல. அப்ப நான் சாப்பிடுறதுக்காக வாழ்றமா? பார்த்தா தெரியுது. நல்லாவே பேசுறியா. ஏன் காடா பண்றீங்க? எங்க தலைவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. அது காடா செய்யணுமா? எங்க தலைவர் யாரும் காட்டுறதுக்கு இதுதானே நேரம். இது உங்க தலைவருக்கு தெரியுமா? அவர் சொல்லித்தானே இந்த கலாட்டாவே செய்யறோம். நான் செய்ய விட மாட்டேன். பாக்கலாமா? பாப்போம். Whoa!
கொஞ்சம் ஒல்லிய செய்யாத கூடாது. ஈரா நினைச்சு பண்ணுங்க. போடா போங்க, சோத்துக்கு வழி பாருங்க போங்க. ஒரு புள்ளத்தாச்சு ஆஸ்பத்திரி போக வேண்டாம் தடுத்து நிறுத்தினீங்களே, இன்னொரு உயிரை வைத்த சம்பந்தத்துக்கு எவ்வளவு துடிச்சிருப்பா. இத பார், சொந்த பிரச்சனைய பொது பிரச்சனையா ஆக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ, பந்துகிற பேர்ல பல்குள்ள அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க. இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்ப கொஞ்சம் சதப்பிச்சு கூடாது, உங்களுக்கு தாதாங்கிற நினப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. போன் பண்ண நெல்ல மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டியா? கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அந்த காரை கொளுத்தினது நீ தானே? மேடம், காரை கொளுத்து நின்று சத்தியசீலனோட ஆளுங்க. ஜீப்ல ஏறு. என்னங்க நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வந்தவரை போய் அரெஸ்ட் பண்றீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஷட் அப். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசு. மரியாதை எங்க இருந்து கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுவேன் கான்ஸ்டபிள். மக்கள் தலைவன் பாண்டியன், ஏழைகளின் நண்பன் பாண்டியன், தர்மத்தின் தலைவன் பாண்டியன், பட்டாளிகளின் தளபதி பாண்டியன். இது என்ன பொதுக்கோட்டை மேடையா போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? வெளியே போங்க, அவுட். யாருங்க குற்றவாளி? யாரோ ஒரு அரசியல்வாதிய சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு பந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க. சோடா பாட்டில் அடிச்சு கடைகள்லாம் போட சொன்னானுங்க. ரோட்ல போற காரையெல்லாம் கொளுத்துனானுங்க. ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல போகாம தடுத்தானுங்க. பாண்டியன் அதை தப்புன்னாரு, அவர் அடிச்சானுங்க, திருப்பி அடிச்சாரு. நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சுட்டு கெட்டது செய்யறவங்க எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்களே. நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரு கையில எடுத்துக்க முடியாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க நாங்க இருக்கோம். எங்க பாதுகாக்கறீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில தானே வர்றீங்க. நாங்க மிஸ்டர் பாண்டியன் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 394. எஸ் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. பாண்டியா, வெளியே வந்துட்டியே பாண்டியா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டியா. ஷட் அப். ரொம்ப நன்றிங்க தெய்வமே. பாண்டியா இந்த பக்கம் மறுபடியும் உள்ளே போறியே. மக்கள் தலைவன், தர்மத்தின் தலைவன். இத பாருங்கம்மா, நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். சும்மா எங்க இருந்தே என்ன பண்ண இந்த அனாவசிய கேட்காதீங்க. என்னங்க உங்களுக்கு இந்த ராணி? இது உனக்கு. தேங்க்யூ அண்ணா. என்னமா இது, இவ்வளவு உழந்துட்டா? என்ன கொடுத்த? இஷ்டப்பட்டு போகுதா? நீ போகும்போது அவளுக்கு 12 வயசு, 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க, அப்படியே இருப்பாளா? நல்ல வேளை சண்டை போட்டுட்டு போனவன் இப்பா திரும்பி வந்தியே. என்னம்மா, நான் போற
திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனாத்தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே, உன் புள்ள இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி என் புள்ளைக்கு என்ன குறைச்சல், இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா, ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம். திரும்பி வந்ததும் வராதமா, பம்பு வழக்கில மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கான். நான் ஒண்ணு மாட்டிட்டு வரல, நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை, அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன், ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். ரைட், உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறேனா? சட்டத்தை மதிக்காத உன்னோட இருக்க முடியாது. இதை பாருங்க, எதுக்காக இந்த வீட்டு விட்டு யாரும் போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். Ladies and gentlemen, wish you a happy new year. அத்தில்லாட்டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு, அத்தில்லாட்டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு, அத்தில்லாட்டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு, அத்தில்லாட்டாங்கு. மேனேஜர், மேனேஜர். எஸ் மேடம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹோட்டலா இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற இடமா? என்ன இது டப்பா குத்து? தப்பாங்குத்து தாங்க நம்ம நாட்டு ஒரிஜினல் ஆட்டம், அது மட்டும் ஆட தெரிஞ்சா. எனிவே ஹாப்பி நியூ இயர். எல்லாமே ஆடுவியா? கேபரியா தவிர. அப்படின்னா பிரேக், டிஸ்கோ, ராக் அண்ட் ரோல், ராம்போ, டாங்கோ, உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க பாக்கலாமா? சேலஞ்ச், சேலஞ்ச் போட்டினா அதுக்கு ஏதாவது பரிசு விடுமே. என்ன என்ன சொல்லுங்க. நான் ஜெயிச்சுட்டா இங்க எல்லாருக்கும் முன்னாலையும் நீ மொட்டை அடிச்சுக்கணும். என்னடா இது, என் மூஞ்சி முடிதா ஆளுக்கு அதிக மொட்டை அடிச்சுட்டா? அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரில ஒத்துக்க. சரி நான் ஜெயிச்சுட்டா என்ன என்ன சொல்லு. ஆடுங்கப்பா, இங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கணும், கிஸ் அடிக்கணும், அது இங்கிலீஷ் கிஸ். அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஒத்துக்க. ஓகே ஓகே ஓகே. அடிச்சும்பா ஜெயிப்பது இந்த பாண்டியன் தான், அடிச்சும்பா எதிர்ப்பறம்ப பாண்டவன் தான், அடிச்சும்பா ஜெயிப்பது இந்த பாண்டியனே, அடிச்சும்பா எதிர்ப்பறம்ப பாண்டவனே. ஒரு போட்டி எல்லாருக்கும்.
மனசு முத்தம் ஒருத்தோட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட பொம்பளை கட்டிக்கிட்ட புருஷனோட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் தலைவா? சூப்பர் தலைவா.
அம்மா வாங்க செட்டியார் உட்காருங்க செட்டியார் இந்த மாசம் தவணையை கட்ட முடியல தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு கோச்சுக்காதீங்க நான் கடனை வசூல் பண்ண வரலம்மா கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன் இந்தாங்க பத்திரம் இதுல வரவு வச்சு கொண்டு வந்திருக்கேன் யாரு உங்களுக்கு பணம் கொடுத்தது உங்க தம்பி பாண்டியன் இப்படி ஒரு புள்ளைய பெற நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் நம்மளை பத்தி அங்கே அங்கே சொல்லுங்க இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும் கரெக்டா சொன்னீங்க நான் வரட்டுமா தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா வர உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது அப்பா பட்ட கடனை புள்ள தீக்க கூடாது அந்த அக்கற உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா நானா போனேன் இன்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீஸ் ஆனீங்களோ அங்கில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு நான் சத்தியம் தர்மம் ஒன்னு நீங்க சட்ட ஒழுங்க நீங்க உன்னால இந்த டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் நீ கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்கேயாவது போயிட்டு நீங்க நான் முடிஞ்சா உதவி செய்யற உபதிரவம் செய்ய மாட்டேன் போயிட்டு என்னமா சரி போன இவ்வளவு நாள் எங்க இருந்த என்ன உத்தியோகம் பார்த்த எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச சத்தியமா சொல்றேக்கா அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம் அதான் எப்படின்னு கேக்குற அதான் எப்படின்னு கேக்குறேன் சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா சிலை அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் சிரிச்சா அருவி ஆடுனா மயில் பாடுனா குயில் ஐயோ அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா ஏன் இப்ப அவளுக்கு தானே மார்க் அட்ட என்ன சொல்ற எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா எனக்கு ஒரு வாட்டி காட்டி நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற வா பா வா என்னப்பா எங்க கூட்டிட்டு வர வாப்பா வாப்பா ஹாய் ரேகா ஹாய் நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சிட்டு வரேன் பார் பார் ஸ்கிப்பிங் விளையாடிங்க பாரு ஆமா தேர்தான்ப்பா ஏன்ப்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காதன்னு அர்த்தம் பிடிக்காதன்னா பிடிக்கும்னு அர்த்தம் முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும் எதுக்கு என்ன சொல்றேன் நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற ரேகா பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை மாமா நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மாமா இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி ஃப்ளைட்ல தருவிச்சேன் தேங்க்யூ மாமா தேங்க்யூ சோ மச் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டுடே பாண்டியா நீ கில்லாடிடா காம சூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கிய தாத்தா கட்ட வீடு
முன்னழகு மூச்சு வாங்கி நிற்குதடி ஓம் பின்னழகு திட்டம் கொள்ள வைக்குதடி யார் வர போறா எந்த ஊரில் வாங்கி வந்த ஹலோ சுப்பொடி அண்ணாமலை அண்ணாமலை ஆசவத்தை அண்ணாமலை அண்ணந்தன் அண்ணாமலை ஹலோ அது சரி நான் அப்புறம் பேசிக்குவோம் வணக்கம்மா வணக்கம் அம்மா இவங்கெல்லாம் யாரு வாங்க சொல்றேன் இதையா உனக்கு 28 வயசாகுது உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா யாரை கேட்டு இதை ஏற்பாடு சில விஷயங்களை கேட்டு செய்யணும் சில விஷயங்களை கேட்காம செய்யணும் என்னன்னு எப்படி சொல்றதுன்னே புரியல எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம் தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க அதான் ஏன்னு கேட்கிறேன் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன் என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்பா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா போய் நமஸ்காரம் பண்ணிக்க பொண்ணுக்கு 10 பவுண்ட் செயின் வைரத்தோடு வளையல் குடும்பத்துக்கு தேவையான சீர்வரிசை மாப்பிளைக்கு மோதிரம் செயின் துணிமணிங்க அதோட 20,000 ரூபாய் பேங்க்ல போடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்போ கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க நாங்க வரோம் வர்றோம் வர்றோம் அம்மா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் 2,000 ரூபாய் அனுப்பினான் அதையெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50 வணக்கம் இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லேட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார் இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லேட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும் இதற்கு முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும்
எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைகள் சூடாகி விட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிரெஞ்சு ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். இரண்டு முறை ஆழ்ந்து மூச்சு விடவும். பச்சை மிளகாயை அப்படியே போடவும். அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும். இரண்டு கைகளையும் தலைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும். நிமிரவும். மீண்டும் குனியவும். நிமிரவும். இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும். கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும். இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும். இரண்டு கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். தரையில் கால்களை மடக்கி உட்காரவும். வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும். அதே போல் இடது காலையும் போடவும். மிஸ்டர் பாண்டியன், சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க. பாக்கிறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது. அம்மா நல்லா காட்டுமா, பேச நல்லா காட்டு. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்தி ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க மூணு பேருக்கு இங்க இட்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்கோ, மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்ன. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் ரிசன்ட் பை மீ. ஓகே மாமா, வேலை கொடுத்துருவாங்க இல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். Good. ஆரோக்கிய படத்தோட சீஸ் பண்ணுங்க. பாண்டியன், there is a problem between police and mama, between me and myself, stomach problem. கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறே, if you don't mind. Thank you. சார், நீங்க எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட். நாங்க லைசன்ஸ் வாங்கி தான் இந்த கிளப் நடத்திட்டு இருக்கோம். ரைடு பண்ண சொல்லி உத்தரவு. சார், முதலாளி வந்து பேசிக்கலாம். முதலாளி கோர்ட்ல வந்து பேச சொல்லுங்க. ம், பண்ணா சீக்கிரியா. ம், சீக்கிரா சீக்கிரா சீக்கிரா. இன்ஸ்பெக்டர், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன செஷன் சார்?
தெரியலையா சார்? பாருங்க ஜிப்பே போட்டு ஜிப்பு ஜிப்பு இத பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறதா ரைட்ல இருக்கு, ரைட்ல இருக்கிறதா லெஃப்ட்ல இருக்கு, எங்க வாடகை வாங்கினீங்க சார்? என்ன சொன்னீங்க? சுண்டம்மே துப்பாக்கியும் டம்மி. இது பாருங்கண்ணே, நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் உடைச்சிட்டா அப்புறம் உங்க வேலை கிடைக்காது. என்ன நான் அடிப்பேன்? நீங்க கிளாஸ் டேபிள் இல்லாத இடத்துல போய் விழுங்க, கொஞ்சம் மரியாதை காப்பாத்துங்க. கண்ணாடி உள்ள கூட சொல்லிருக்கேன்ல, அது தரப்பா பாப்பா தரப்பா மாப்பிள்ள. மாமா என்ன நீ நம்ம கிளப்புக்குள்ளே வந்து கேமரா ஆங்கிள் பாக்குற? கேமரா ஆங்கிள் பாக்கல மாமா, நான் என் ஃப்ரெண்ட் பாண்டியனை கூட்டிட்டு உங்களை பாக்கலாம்னு வந்தேன். உள்ள டூப்ளிகேட் போலீஸ் வந்துருச்சாங்க பாருங்க. எப்படி நம்மாலே? வாவ் ஃபேன்டாஸ்டிக். நான் சிங்கன நல்லா இருக்குதுனே. நான் மரத்துக்கு நான் போயிரறோம். அப்போங்க انا இந்த டிரஸ்ல வேண்டாம். இந்த டிரஸ்ல அவுது கொடுத்துட்டு போயிடுங்க. ஐயோ இதோட நல்ல டிரஸ் குடுக்குறேன், நல்ல டிரஸ் குடுக்குறேன், கவலைப்படாதீங்க. வா வந்துட்டேன் பாப்பா. மங்களம் பாடியாச்சா அப்பா? வாங்க 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 நல்ல டிரஸ். வாங்க வாங்க வாங்க. என்ன இங்க கலாட்டா? யார் போன் பண்ணுது? நான் தான் மேடம். ஓ நீதானா? அதான் இங்க கலாட்டா. மேடம் கலாட்டா பண்ணது இவர் இல்ல, அது வரான்ல ரோக்ஸ் அவனுங்க தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பசங்க தான் போலீஸ் ட்ரெஸ்ல என் கிளப்புக்குள்ள என்டர் ஆகி ரைட் பண்றதா சொல்லி கொள்ளடிக்க பார்த்தானுங்க. நல்ல வேளை இந்த ஜென்டில்மேன் தான் அவங்க அடி அடி நடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு. ஸ்பெஷாலிட்டிஸ் ஒரு சேர் உடையில, ஒரு டேபிள் உடையில, ஒரு கண்ணாடி உடையில. ரியலி ஃபேன்டாஸ்டிக் மேடம். இவங்கள கூட்டிட்டு போய் காது குத்தி கமல் போட சொல்லுங்க. கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை வண்டியில ஏத்துங்க. வேணும் புதுசா வாங்கலாம், இமிடியட்டா வேணும். நீ விதவிதமா டிரஸ் பண்ணிட்டு வர்ற, உன்னை பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன். மாமா அந்த கேமராவா காமிங்க? இது நல்ல கேமராவா? என்ன அப்படி கேட்டுட்ட? நிக்கான் கேமரா, ஜப்பான் தயாரிப்பு, விலை மட்டும் 20,000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். பாண்டியம் போட்டோ வேணுமா? மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா? பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க, அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன். இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி. எப்படி போட்டோ எடுத்துட்டு வரம்பா? மாமா 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 நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது இல்ல மாலா?
தெரியாம எடுக்கணும்ன்றியா? எப்படி பிட்டுறேன் பாரு. You're looking like Mr. Rajinikanth. Really? I love you. I'm Susitra from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. One more. Okay. Thank you. Thank you very much. Yeah.
அன்பே நீ என்ன அன்பராதையோ கோதையோ மன்னல் நீராட வந்த வைகையோ பொய்கையோ கண்கள் கவர்ந்து நிற்கும் கண்ணான கண்மணியோ காளை மானம் மயங்கும் பொன்னான பெண்மணியோ சந்தம் கொஞ்சும் சந்த தமிழ் பைங்கிழியோ அன்பே நீ என்ன அந்த ரதையோ கோதையோ மன்னல் நீராட வந்த வைகையோ பொய்கையோ அன்பே நீ என்ன அந்த ரதையோ கோதையோ மன்னல் நீராட வந்த வைகையோ பொய்கையோ பாண்டியா இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது ஐ லவ் யூ ஐ ஆல்வேஸ் ட்ரீம் அபவுட் யூ ஐ கான்ட் லிவ் வித்அவுட் யூ ஐ வாண்ட் யூ பாண்டியா அவளை விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன் அவ உன்னை விதவிதமா எடுக்க சொன்னா கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாண்டியா இவ்வளவு தோழி மாலா இருக்க அவளுக்கு நீ பூ கொண்டு போ வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையே நீயே தட்டிக்கிட்டு போயிடாத சாப்பாடு இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன் நானே பாத்துக்கிறேன் நானே பாத்துக்கிறேன் விஜயலட்சுமி ஐயோ அம்மா நான் சத்தியா பேசுறேன் பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன் நான் ஸ்கூலுக்கு தேடி போனேன் அங்கேயே காணும் அவர் வரலையா இல்ல நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேக்கா அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு விஜயா ராணி வந்திருக்கிறதுக்காக மீன் குழம்பு வச்சிருக்கேன் டிரெஸ் மாத்திட்டு சாப்பிடுவாமா எனக்கு வேண்டாமா விஜயா ஏமா ஒரு மாதிரியா இருக்க குழந்தைய காணும் ரிப்போர்ட் வந்தது எங்க தேடியும் கிடைக்கல அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா குழந்தை கிடைச்சிருமா யார் குழந்தையோ காணாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் யார் குழந்தையா இருந்தா என்ன போன போதுன்னு விட்டுட முடியுமா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் பிளீஸ்மா என்ன தொந்தரப்படுத்தாதீங்க கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டு அம்மாவ Thank you.
உண்மையை சொல்லிடுறேன். இத்தனை வருஷமா என் மனசுல புதஞ்சு கிடக்கிற ரகசியத்தை சொல்லிடுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோக்ங்கிற சிபிஐ ஆபீசருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் ரொம்ப நல்லவர். நானும் அவரும் கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சோம். அவர்கிட்ட கிட்டே இழந்த அந்த சமயம் என்னிலிருந்து அவருக்கு உத்தரவு வந்தது. எங்கிட்ட கூட என்ன ஏதுன்னு சொல்லாம கூடிய சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு காஷ்மீர் கம்சங்களோ பஞ்சாப் கம்சங்களோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியல. அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் உத்தியோக விஷயமா பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் பிரியாவ பெத்துட்டு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை கரெக்ட் கொடுத்து வளர்த்து என்னால நம்ம குடும்பமானும் போகக்கூடாது, 4 பேர் 4 விதமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெத்த குழந்தைய உங்க எல்லார்கிட்டையும் மறைச்சு என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. பிரியா, நீ எப்படிமா இந்த வீட்டுக்கு வந்த? மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பிரியா உங்க குழந்தை என்ன எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நாள் நான் சாமியை கும்பிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்து அம்மா நீ ஏன் கூடவே எந்திரமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நான் கூடவே வந்திருக்கேன். சரிம்மா. நீங்க போன பிறகு அந்த ஆயாவை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் உங்க குழந்தையோ உணாசிக்கணுங்கிறதுக்காகத்தான் குழந்தை காணாம போச்சு அந்த நாடகம் ஆடி இதை இங்க கொண்டு வந்த. ஊர்ல நம்ம பேசுறத பத்தி கவலைப்படாது. உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் போயிடுச்சு இல்ல, அது போதும். வியாதி இல்லாத உடம்பு வேதனை இல்லாத மனசுந்தான் உண்மையான சொத்து. அதுதான் நிறைவான வாழ்க்கை. இனிமே உங்க குழந்தை உங்க கூடவே இருக்கட்டும். பாண்டியா, இனிமே நீ எங்க கூடவே இரு. உன்னை பார்க்க குண்டா கொழு கொழுன்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருமாமே, அது இங்கேயே வந்து உன்னை பார்க்கலாம். தனியா அங்க எங்க வந்த பாண்டியா? வா மாமா. மாமா. எஸ் வணக்கம். வணக்கம் மாமா. பாண்டியனை கையோட கூட்டு வர சொன்னல, கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் வெளியே நில்லு பாண்டியா. ஒன்னு டென்ஷன் ஆகாத, மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுவாரு. அது மாதிரி எதனா முக்கியமான விஷயமா இருக்கும், நீ கொஞ்சம் வெளியேறு, போயிட்டு வந்து சொல்றேன். நில்லு நில்லு, நான் வெளியே போக சொன்னது உன்ன. பாண்டியன், யூ கம் இன். விநாயகா, நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, மாமா எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு. நான் உள்ள போயிட்டு நான் கேட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் வெளியேறு. ரேகா, ரேகா டார்லிங், மீட் மிஸ்டர் பாண்டியன். இவரத்தா நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டியை சேர்த்திருக்கிறேன். போய் காஃபி கொண்டா. கம் ஆன் பாண்டியன். பாண்டியன், என்னாச்சு? தட்டிடுச்சு, தடிக்கிடுச்சு. ஓ, புது படியில போக போக தெரியும். பாண்டியன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். வேதாரண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன், என் பார்ட்னர் பரமேஸ்வரன் இருக்கிறார். அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு போய் சேர்க்கணும். நான் கொண்டு போய் சேர்த்துறேன். ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப ஜாக்கிரதை.
I know you will do it. Wish you all the best. என்ன பாச்சு? தடுமாறிட்ட சார். தடுமாறிட்டியா? நான் வீட்டு போய் சாப்பிடுறேன் சார். மத்த மத்தெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். நான் மறுபடியும் வீட்டு போறேன் சார். குழந்தை ஆசையா கொடுக்குது, சாப்பிடுமே. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பாருங்க. பார்த்தா தெரியுது. என்ன பாச்சு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். என்ன மறுபடியும் மறுபடியும் தடுமாறிட்டியா? நீ சும்மாறியா? சரி என்னப்பா, கண்ட இடத்துல பூந்து போறேன். என்ன நீயும் தடுமாறியா? ஒண்ணுலப்பா. என்ன ஆளாளுக்கு தடுமாறீங்க? டேய் மாணிக்கம், நான் தாண்டா பெரியசாமி பேசுறேன். ராஜேந்திரன் கிட்ட இருந்து பரமேஸ்வரனுக்கு சரக்கு வருதான். வழக்கமான ஆளுங்க இல்லாம யாரோ ஒருத்த புதுசா கொண்டு வரானா, அவனை வழியிலே தட்டி போட்டுட்டு சரக்க தள்ளிட்டு வந்திருக்கேன். சின்னசாமி சரியான நேரத்துல தகவல் கொடுத்தடா. தம்பின்னா வந்தாச்சா? வெரி குட். ஐ அம் பிலிப்ஸ், பரமேஸ்வரனுடைய வலதுகை. ஐ அம் பாண்டியன். வெல் டன். பாண்டியா, வித் லவ் வி. இது என் காதல குறிச்சது. யாரும் கேட்காத சஸ்பென்ஸ். அவ என்ன கேட்டு பொண்ணு லக்கி. தேங்க்யூ. ரைட் ரைட். ஐயா அவ பார்க்கலாமா? அவரை பார்க்கத்தானே வந்திருக்கேன். வாங்க. Thank you.
இந்த பரமேஸ்வரன் இப்படி ஒரு ஆம்பளையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பரப்பா சூப்பர். நான் ராஜேந்தர் கிட்ட சொன்னேன், விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு, ஒரு 30 ஆள் போட்டு அனுப்புனேன். வேணா பாண்டியன் ஒருத்தன் இருக்கா, அவன் அனுப்புறான், அவன் 30 ஆளுக்கு சமம்னா. அப்ப நான் நம்பல, இப்ப நம்புறேன். நம்ப வச்சுட்டப்பா. எல்லா ஆண்டவனுடைய அருள். நல்லா ஐயா, உங்க ஏரியாலே உங்களுக்கே விரோதிங்களா? விரோதிங்கல்லப்பா, துரோகிங்க. வெளியே இருக்கிற விரோதிகளை சமாளிச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற துரோகிகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவனுங்க நான் தீட்டி வச்ச கத்தி வெளியே வச்சா எவனாவது எடுத்து நம்மள குச்சிடுவான். அதனாலதான் உரைக்குள்ளே வச்சிட்டு இருக்கேன், உறுத்துது. பரவாயில்ல, நான் கைய வச்சேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு பெரிய ஆள் ஆடுவானுங்க. விரோதிகளை பெரிய ஆளாக விடலாம், ஆனா துரோகிங்களை பெரிய ஆளாக விடக்கூடாது. நீங்க பெரிய ஆசீர்வாதி ஐயா, என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வர்றேன். எங்க இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்லப்பா. இது ஒரு வார்த்தை சொல்லி ஒரு முயற்சி பண்றேன். இந்த பாண்டியன் சாதாரண ஆள் இல்ல. ஒரு நாள் எந்த உயரத்துக்கு போறோம் பாரு. அம்மா கிட்ட காட்டு. அம்மா நல்லா இருக்கா பாரு. என்னது இது? இது உனக்கு எது? மாமா தான் கொடுத்தாங்க. பாண்டியா, இது உனக்கு எங்க கிடைச்சது? இது வேதாரண்யத்துல கிடைச்சது. வேதாரண்யத்துல எப்படி கிடைச்சது? வேதாரண்யத்துல பரமேஸ்வரன் ஆள் ஒருத்தன் கிட்ட கிடைச்சது. என் கைது உண்டா? இல்ல, வந்து ஒண்ணும் இல்ல. விஜயலட்சுமி, பிரமாதம் எப்படி இருக்கு? உன்ன மாதிரி பளபளப்பா இருக்கு. என்னம்மா, ஏன் திடீர்னு டிரான்ஸ்பர் கேக்குறீங்க? அதுவும் வேதாரண்யத்துக்கு? இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப தைரியசாலி பேரெடுத்த ஆபீசர்களே அங்க போக தயங்குறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஆபீசர் கூட டிரான்ஸ்பர் கேட்டிருக்காரு. அது அவருடைய விருப்பம். அட்வென்ச்சர்ஸா அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்தது ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணத்துல தான். வேதாரண்யம் பகுதியில அதிகமா சமூக விரோதிகள் நடமாட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். ஆமாமா, அதனால தான் நான் யோசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை வற்புறுத்த தான் நினைக்காதீங்க. நான் அங்க போறத என் வாழ்க்கையும் லட்சியமா நினைக்கிறேன். புரியுது, பெரிய காரியம் சாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துட்டா ஆணோ பெண்ணோ அவங்கள பயம் இருங்காது. உங்களுக்கு அங்க டிரான்ஸ்பர் கிடைக்கிற சுலபம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஆர்டர் கிடைச்சதும் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம். வரேம்மா. டாடா. வரேம்மா. இந்தாங்க காபி. இந்த வாரம் பெரியசாமி சின்னசாமிய பத்தி நீங்க எழுதின அரசியல் நையாண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடுத்த வாரம் படிக்க சொல்லு, இதை விட நல்லா இருக்கும். எவன்டா இங்க பத்திரிகை நிருபர், வேதாரண்யத்துல ரெண்டு சாமிகளின் அட்டகாசனை எழுதியிருக்க. எங்களை பத்தி எழுதணும்னா ஏதாவது கிசுகிசு எழுது, அதை விட்டுட்டு எங்களை பத்தின உண்மையெல்லாம் எழுதிருக்க. பாட வெளியா. நியமம் எங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு, பத்திரிகை தர்மம் உண்மை எழுதுறது. உண்மை எழுதுனா இவங்களுக்கு உடம்பு எரியத்தான் செய்யும். ஆமாண்டா, இப்ப உன் உடம்ப எரிய வைக்கிறோம். இழுத்துட்டு வாடா.
அடிச்சு நொறுக்கு. கூட்டிட்டு போமா மிஸ்டர் பெரியசாமி சின்னசாமி, உங்களையும் உங்க ஆட்களையும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதுக்காக அரெஸ்ட் பண்றேன். மரியாதை ஜீப்ல இருக்க. நீ இந்த ஊருக்கு புதுசு, இந்த ஊர்ல நாங்க வச்சதுதான் சட்டம். மரியாதையை திரும்பி போயிடு. நீ பொம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்க. பொம்பளை என்ன கேவலம் நினைச்சியா? போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். இது சட்டத்தை காக்கிறதுக்காக தரப்பட்ட சீண்டம். ஜாக்கிரதை. இந்த காக்கி சட்டை போட்ட தைரியத்துல தானே எங்களை பயம் முறுத்துற. ஏய், இந்த டிரெஸ்ஸ காயிட்டுங்கடா. அவருக்கு நல்ல பேர் இல்ல. காமராஜ் காரங்களுக்கு கண்ணதெல்லாம் மஞ்சளா தெரியும். காகிச்சட்டை போட்டவங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் கூட்டவங்களா தெரியும். என்ன சொல்ற? வேற என்னக்கா, மட்ராஸ் சீட்டாட கம்பெனி வேலை செய்யாதுன்னு சொன்னீங்க. இங்க இருந்தா பரமேஸ்வரன் கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க.
நீங்க சொல்றது பார்த்தா நான் ஏதாவது மடதல தான் வேலை செய்யணும். அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் கிட்ட தான் வேலை செய்வேன்னு சொல்றேன். மட்ராஸ் முதலே அப்படிதான் சொல்லிருக்காங்க அக்கா. நீ எங்க வேணாலும் வேலை பாரு. ஆனா என் தம்பின்னு எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லிக்காத. அவ்வளவுதானே, சொல்லிக்க மாட்டேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் பாண்டியனோட அக்கான்னு நீங்க பெரியமா சொல்லுற நாள் வரும், அது நான் பார்க்கத்தா போறேன். ஐயோ, எந்த நேரத்துல அப்பா அம்மா நம்ம ரெண்டு பேரும் பெத்தாங்களோ, ஆரம்பத்துல சண்டையிலேயே முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சொல்றேன், பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லா கிட்டையும் மோதிக்காதீங்க, அப்புறம் உங்களை காப்பாத்த இந்த பாண்டியன் தான் வரணும். நம்ம தொழிலுக்கு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்த போறேன். பார்வைக்கு சாதுவா இருப்பா, ஆனா பாயும் புலி. எதிரிகளை அடக்கி ஒடுக்கறதுல மன்ன. அவனை காக்கா பிடிச்சு காரியம் சாதிக்கவும் முடியாது, இல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது. தட் இஸ் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். இவனுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பார்ட்டி. கேர்ள்ஸ், ஹே பாண்டியனா, கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது, காக்கா காக்கா பாண்டியனா, கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது, காக்கா காக்கா. ஐச வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பழிக்காதே, நானா சிக்குறவன் தானா நிக்கிறவன் வேண்டாம் இழிக்காதே. மச்சா 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 எனக்கு எனக்கு ரொம்ப கரெக்ட். இருப்பேன் ஒரு லட்சியமா, முடிப்பேன் அதை கச்சிதமா, புடிச்சா நான் முடும்பாட்டம் புடிப்பேண்டா எனக்கு. வேண்டாம் இழிக்கவே மச்ச 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 எனக்கு. பொதுவா இத ஒத்துக்கணும், பயந்தா கொஞ்சம் ஒத்திக்கணும், வலை வீசி பார்த்தாலும்
விழமாட்டே பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது எனக்கு ஐச வைக்கிறவ ஜால்ரா தட்டுறவ பாச்சா பலிக்காதே நானா சிக்கிறவ தானா நிக்கிறவ வேண்டாம் இழிக்காதே மச்சா 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 எனக்கு எனக்கு ஐயா ஐயா உங்களை பார்க்க தலைவர் வராரு தம்பி தலைவர் வராரா தலைவர் கும்பிட்டுக்க மீயா ரைட் மிஸ்டர் ரைட் ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வைங்கடா எதிர்காலத்துக்கு உதவும் என்று போல் என்றும் வாழ்க ஏண்டா அடிச்சதும் இல்லாம எருக்கம்பு மாலைய போட்டு ஊமத்தம்பு சேண்டா குடுக்கறீங்க பழம் கூட கொண்டு வந்திருக்கோம் விநாயகம் பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க அதாவது கூட்டிட்டு வரக்கூடாது மிஸ்டர் ரைட் பழத்துக்கு ஒண்ணு ஆவலையே எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க நீ வந்து பழத்து சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே பண்றீங்க எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது உங்க செல்வாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க உங்ககிட்ட செல்வாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க தாசில்தார் அடிக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க இப்படியே உத்தரவு வச்சுக்கோங்க நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியில தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க இப்படியே செஞ்சீங்க இப்ப படுக்கையில போட்ட இறக்கம் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும் ரைட் ரேகா இதுதான் உண்மையான காதல் பாட்டி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீயும் இங்க வந்திருக்க பாரு பாட்டியா எனக்கு மட்டும் ஒன்று குண்டா புசு புசுன்னு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா ரேகா பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா மாமா இங்க வந்திருக்கிறார் ரேகா ரேகாவா யார் ரேகா நீங்க யாரு எங்களே யாருன்னு கேக்குற நான் உன் மாமா இது உன் பாண்டியம்மா பாண்டியனா எந்த பாண்டிய மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது இருந்தா உடனே பேசுவீங்களா ஐயோ ஐயோ என்னாச்சு கால்ல குத்துறானா பாண்டியா நீ பயப்படாத எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எங்க மாமா சிந்தாதிரி பேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார் அந்த செட்டப்புக்கு பொறுத்ததா இருக்குமோ இது மிஸ்டர் கண்ணையா பரமேஸ்வரன் பெரியசாமி சின்னசாமி இவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு எஃப்ஐஆர் போடாம ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படி க்ளோஸ் பண்ணலனா அவங்க எங்க க்ளோஸ் பண்ணுவாங்க மேடம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் விசாரிச்சு பார்த்தது இல்ல இந்த மாதிரி புகார்கள் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்றதுதான் இங்க பழக்கம் இனிமே அப்படி நடக்காது இவர் எப்பவாவது இங்க விசாரணைக்கு வந்திருக்காரா இவர் யாருங்க மேடம் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க வந்திருக்காரா இல்லையா தெரியாது மேடம் வேணா அந்த போட்டோ நான் அவர்கிட்ட காமிச்சு விசாரிச்சு சொல்றேன் தேவையில்லை நானே விசாரிச்சுக்கிறேன் வணக்கம் இவர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை எனக்கு தெரியாதுமா வணக்கம் இந்த போட்டோல இருக்கிற அசோக் குமார்ங்கிறவர இந்த ஊர்ல நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இவர பரமேஸ்வர ஆளுங்க கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன்
ஆமா நீ தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜயாவா? நானே உன்னை பார்க்கணும் நினைச்சேன், நீயா வந்துட்ட? உக்கார். தேங்க்யூ. நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? உங்க உதவி எனக்கு இருந்தா என் வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். என்னுடைய உதவி உனக்கு எப்பவும் உண்டு. உனக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் என்கிட்ட மாச சம்பளமே வாங்கிட்டு இருந்தாரு. உனக்கு அப்படி இஷ்டம் இல்லன்னு சொல்லு, காரு பங்களா எல்லாம் மொத்தமா வாங்கி கொடுத்துடுறேன். லஞ்சமா? இதெல்லாம் நீங்க எதுக்காக எனக்கு செய்யறீங்க? இதுல இருந்து நீங்க ஒரு ஊழல் பேர் வழியில எனக்கு சந்தேகம் வருது. ஊருக்கு புதுசு வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுமா? நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷனோ இல்லையோ, ஜனகனை பெரிய மனுஷனாக்கிட்டாங்க. நீங்க எப்படி பெரிய மனுஷன் ஆனீங்கிறத தெரிஞ்சுக்கிறதா என் வேலை? உங்க எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை காட்ட முடியுமா? அதெல்லாம் பாக்குறதுக்கு நீ என்ன கஸ்டம்ஸ் ஆபீசரா? எக்ஸ்போர்ட்ங்கிற பேர்ல நீங்க கடத்தல் நடத்துறதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது. அதான் வந்த சர்ச் வாரண்ட் இருக்கா? இப்ப சந்தேகத்தின் பேர்ல வந்திருக்கேன். சரியான பதில் வரலன்னா சர்ச் வாரண்டோட வருவேன். அதை செய்யுங்க. ஏற்கனவே உங்களை பத்தி விசாரிக்க வந்த சிபிஐ ஆபீசர் அசோக் குமார் என்ன ஆனார்னு தெரியல. கடைசியா அவர் உங்களை சந்திச்சதா தான் தகவல் வந்திருக்கு. சிபிஐ ஆபீசர் அசோக் குமாரா? அப்படி யாருமே எனக்கு தெரியாதே. ஊர்ல நமக்கு வேண்டாத பசங்க ஏதோ வதந்தி கிளப்பிட்டு இருப்பானுங்க, அதை வச்சுக்கிட்டு என் மேல சந்தேகப்படாதம்மா. இது பாருமா, இந்த பரமேஸ்வரன் கிட்ட மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. உங்ககிட்ட மோதுறதுக்கு நான் வரல, உன்னை கண்டுபிடிக்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்ச தீர்வேன். உண்மையான குற்றவாளி நீதிக்கு தலைவணங்கே ஆகணும். ஆதாரத்தோட வருவேன் மிஸ்டர் பரமேஸ்வரன். ஒரு நிமிஷம்மா. பாண்டியா, ஏம்மா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? பரமேஸ்வரா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களே, நான் எப்பவும் வெறும் கையோட அனுப்ப மாட்டேன். அதான் நீ ஒரு பொம்பளை. இது பாருமா, பேண்ட் ஷர்ட் போட்ட உடனே பொம்பளை ஆம்பளாயிட முடியாது. இந்த புடவை கட்டிக்கிட்டு, பூ வச்சுக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு பொம்பளையா லட்சணமாயிரு. பாண்டியா கொடுப்பா, இத பாருங்க. பேண்ட் ஷர்ட் போட்டா பொம்பளை கேவலமா தெரிய மாட்டா, ஆனா ஆம்பளை புடவை கட்டிக்கிட்டா அசிங்கமா இருக்கும். இத நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு நாள் உங்களுக்கே உபயோகப்படும். திரும்ப வர. நல்லா குட மிளகா நினைச்சேன், ஆனா இது பச்சை மிளகா. விஜயலட்சுமி, நீங்க பரமேஸ்வரன் வீட்டுக்கு போனீங்களா? ஆமா சார், அவர் மேல நிறைய புகார் இருக்கு. வேண்டாதவங்க புகார் கொடுப்பாங்க, அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரியாம அனாவசியமா பெரிய இடங்கள்ல விசாரணைக்கு போக கூடாது. புகார் மேல விசாரணை பண்ணலனா ஆதாரம் எப்படி சார் கிடைக்கும்? டோன்ட் ஆர்கியூ வித் மீ. பரமேஸ்வரன் செல்வாக்குள்ள மனுஷன், நீங்க அவரை விசாரணை பண்ணி அவர் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணா நாமெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க அவரை விசாரிக்க கூடாது. எனக்கும் ஒண்ணு புட்பால் மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. என் பாரு கிரிக்கெட் பேட்ட ஆரிட்டா. ஹாய்.
Hi, Pandina Koka, how are you? Fine. What are you doing? Exercise. In exercise. Down exercise. Will you please teach me? Huh? Sure, with pleasure. Come on. Hello, Karanga. Call Ipri, Ipri. Hands here. Paranga. Paranga. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திருக்க முடியலையே. ஓ பியூட்டிஃபுல். அகைன் 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 அகைன். ஓ பியூட்டிஃபுல். அகைன் 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 அகைன். ஓ பியூட்டிஃபுல். அகைன் அகைன் அகைன். ஓகே. ஓ பியூட்டிஃபுல். அகைன் அகைன் அகைன். எரிகா, வாட் இஸ் திஸ்? Why? What affair? He happens to be my boyfriend. Boyfriend? Why did he just get out from here? Oh. Hey, Rita, again. Hey, Rita. உடம்பு மனசு மொத்தம் ஒருத்தருக்கிட்ட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்டின பொண்டாட்டி கூட, பொம்பளை கட்டின புருஷன் கூட, நீங்கதான் எனக்கு புருஷன். பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணமாலை, மையல் கொண்டே நான் இந்த வேளை. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தா கல்யாணமாலை, மையல் கொண்டே நான் இந்த வேளை. பாண்டியனின் ராஜ்யத்தில் பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால.
ராஜ்யத்தில் உயலால வேலி நின்ற பைங்கிழிக்கு உயலால கையில் தந்தே கல்யாணமான மையில் கொண்டு நான் இந்த வேலை பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால வேலி நின்ற பைங்கிழிக்கு உயலால கையில் தந்தா ராஜ்யத்தில் உயலால பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால சொல்லுங்க. உங்ககிட்ட வேலை செய்யறான பாண்டியன், அவன் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட தம்பி. நம்ம ரகசியங்களை கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்றதுக்காகத்தான் அவன் இங்க வேலை செய்யறான்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவன் இங்க வேலை செய்யற வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் ஆபத்து தான். பாண்டியன் வேலைக்காரன் நினைச்ச வேவு பார்க்க வந்தவன் இப்பதான் தெரியுது. தம்பிய விட்டே என்ன பிடிக்க பாக்குறாளா? அசோக்குமார் ஐபிஎஸ் தலையெட்டை மாத்தி எழுதின மாதிரி விஜயலட்சுமி தலையெட்டையும் மாத்தி எழுத வேண்டித்தான். மிஸ்டர் பரமேஸ்வரன், அசோக்குமார் கொலையில தடயங்களை மறைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். ஆனா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப விஜயலட்சுமி கொலை செஞ்சு மறுபடியும் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவ மேல ஏதாவது பழி சுமத்தி என் கஸ்டடியில விட்டுருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பாவத்தை செய்யுங்க, பழிய சுமக்காதேங்கிறீங்க. சரி, அப்போ நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பாண்டியன் என்ன செய்ய போறீங்க? அவன் என் கொகைக்குள்ளத்தானே இருக்கான். அவன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதிடுறேன். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி ஹியர். அம்மா, உன் தம்பி பாண்டியன் காவல் பெரியசாமி சின்னசாமி ஆட்கள் சின்ன காளியாபுரம் மலையில அவன் மடக்கி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, மிஸ்டர் கண்ணையர். மேடம், பாண்டியனுக்கு ஏதோ ஆபத்தா? நாங்க சின்ன காளியாபுரம் மலைக்கு போறோம், நீங்க ஸ்டேஷன் பாத்துக்கோங்க. மேடம், கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள், நீ அப்படி போ, நீ இப்படி போ. இதான் லாஸ்ட் வார்னிங், மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். நம்ம சுத்திக்க உன்னை கைது செய்யற. நீ என்ன சொல்றது கான்ஸ்டபிள்? எஸ் சார், இவங்க தான் சார், அவங்க சுட்டாங்க. சார், அது எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு.
ஆமா விஜயலட்சுமி, வாரண்டோட வந்து என்ன கைதி சேரன்னு சொன்ன, இப்ப வாரண்ட் இல்லாம நீயே கைதி ஆட்டியம்மா. என்ன எஸ்பி சார், ஒரு கொலகாரிய ஜீப்ல ஏத்திட்டு போறதா? வேலங்கோட ஜனங்க மதியில வச்சுட்டு போங்க, அதான் மரியாதை. ஓகே சார், வாங்க வாங்க. Indian IPS Special Squad from Delhi. I'll take her into my custody. பரமேஸ்வரனால ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு தகவல் இருக்கு, மெட்ராஸ்ல இருந்தப்ப ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும், அசோக்குமார் கல்யாணம் பண்ணிக்காம தன்னை கைவிட்டதால அவங்களால கூட அவருக்கு ஆபத்து வந்திருக்கலாமோன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசர், பேரு விஜயலட்சுமி. இது அவங்களோட போட்டோ. Thank you.
எந்த பொண்ணால அசோக்குமாருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இவங்க என் கூட பிறந்த அக்கா சார். ஓஹோ, ஐ அம் சாரி. அப்படின்னா இந்த கேஸ வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சிடலாம். நோ சார், இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன். மிஸ்டர் பாண்டியன், ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஒன் திங், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம டிபார்ட்மெண்ட் கூட தெரியக்கூடாது. எந்த உதவி தேவைப்பட்டாலும் தகவல் கொடுங்க, ஏற்பாடு செய்யறேன். அவசியம் நான் கமாண்டர்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கூட பிறந்த அக்காவையே கொலைகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த பாண்டியன் ஐபிஎஸ் சென்னைக்கு வந்த. இந்த ஒண்ணு உங்ககிட்ட எப்படி சொல்லிருக்க முடியும்? என் அக்கா மேல தவறா பழி சுமத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அசோக் பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? முழுசா விவரம் தெரியல. கிடைச்ச தகவல் படி, ஐ அம் சாரி. அசோக் குமார் உயிரோட நாம இப்படி ஒரு சூழ்நிலை சந்திப்போம்னு கனவு கூட நினைக்கல. அது விதி. செய்யாத தப்புக்கு கொலகாரிங்கிற பட்டத்தை வாங்கிட்டேன். என் கையில துப்பாக்கி, அதுல என்னோட ரேக, நான் சுடலன்னு சொன்ன இனிமே யார் நம்புவா? அப்படின்னா உங்களை சுட்டது யாரு? அங்க நடந்ததை சொல்றேன். கொலைக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டி, உண்மையான குற்றவாளிகளை கூண்டில் அடைச்சி உங்களை வெளியே கொண்டு வரல. நான் பாண்டியன் ஐபிஎஸ் இல்ல. அங்க பாருங்க, போங்க.
இந்த கொடி நம்ம கொடி, நம்ம பரத நாட்டின் கொடி, இந்த புண்ணிய பூமியின் கொடி. இந்த கொடியை இங்க பறக்க விடுறதுக்கு எத்தனை தியாகிங்க உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா? எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காங்க தெரியுமா? ஆனா நாம இன்னும் முழுசா சுதந்திரம் அடையல. நம்ம நாடு சில அரசியல்வாதிங்க கிட்டையும் தீவிரவாதிங்க கிட்டையும் அடிமையாயிருக்கு. என்னைக்கு ஜனங்க விழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அரசியல்வாதிங்க கிட்ட நமக்கு விடுதலை. என்னைக்கு காக்கச்சட்டைக்காரங்க முழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தீவிரவாதி கிட்ட நமக்கு விடுதலை. அப்பதான் இருட்டில் இருக்கிற நம்ம நாடு வெளிச்சத்துக்கு வரும். எனக்கு தெரியும் பெரியசாமி சின்னசாமி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி கொலை செய்யல, பரமேஸ்வரனை தூண்டி விட்டு நான் தான் உங்களை கொலை செஞ்சேன். நீ மரியாதையா வாக்குமூலம் கொடுத்துக்க. இல்ல அது உன் கைதைக்கு பதிஞ்சிடும். பெரியசாமி சின்னசாமியை நீ சுட்டு கொலை பண்ணி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட கைரேகையை துப்பாக்கியில பதிய வச்சு அவங்க குற்றவாளி நீங்க எப்படி நிரூபிச்சீங்களோ அதே மாதிரி நான் இப்போ உன்னுடைய கைரேகை பதிஞ்சிருக்கிற இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டு நீயே தற்கொலை பண்ணிக்கிட்டேன் நிரூபிக்க போற. எப்படி? நீங்க புத்திசாலிங்கன்னா நாங்க உங்க அப்பனுங்கடா. இப்ப நான் என்ற எண்ணிக்கை மூணு சுடுற தோட்டா மூணு, ரெண்டு இந்த துப்பாக்கில இருந்து வரும், அது என் தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். அதுல நீ சொல்லலைன்னு சொன்னா மூணாவது இதுல இருந்து வரும், அது தற்கொலை, சூசைட். ஒண்ணு ரெண்டு பரமேஸ்வரன் சொன்னபடி பெரிய சாமியே சின்ன சாமியே நான் தான் சுட்டுக்கொண்டேன். என்ன சொன்னியோ அது அப்படியே எழுதி கையெழுத்து போ. ஐயா ஐயா, நம்ம பிளீஸ் பெரிய சாமியும் சின்ன சாமியும் நீங்க தான் கொலை செய்ய சொன்னீங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டான். வக்கீலுக்கு போன் பண்ற. ஐயா போன் வேலை செய்யல. பாண்டியா, பாண்டியன் ஐபிஎஸ் நல்லா இரு. இன்னொரு புலி என் குகைக்குள்ள இருக்கிறதா நினைச்சேன், ஆனா ஒரு குள்ளநெறி புலி வேஷத்துல இருக்கிறது தெரியாம என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஏமாந்தேன். இருக்கட்டும்,
புலி மாதிரி வேஷம் போட்ட குள்ளநரிய பிடிக்கத்தான் இந்த அசல் புலி உள்ளே நுழைஞ்சது. பல ஊர் தண்ணியை குடிச்சு பல பேரை தலைவணங்க வச்சு வந்த பரமேஸ்வரன் நினைச்சா அழிக்காம விட்டதில்ல. இந்திய மண்ணில பிறந்து வைகியாத்து தண்ணியை குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலை வணங்குற இந்த பாண்டியன் சொன்னத செய்யாம விட்டதில்ல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைது பண்ண போறியா? சட்டம் எனக்கு ஒரு நூலர் இந்த பட்டம், நீதிமன்றம் எனக்கு ஒரு பட்டிமன்றம், இந்த வெள்ளைச்சட்டைக்கு காக்கி சட்டை என்னைக்கும் அடிமை. நீ இன்னைக்கு அந்த உள்ள போட்டி நான் இன்னைக்கே வெளியே வந்துருவேன். அப்புறம் நீ இருக்க மாட்டேன் மிரட்டியா. வலது கையில காக்கிச்சட்டையை வாங்கினே இடது கையில வாய்க்கரிசியை எடுத்துக்கிட்டவன் இந்த பாண்டியன். தர்மம் எனக்கு தலைவன், சட்டம் எனக்கு காவலன். நான் ஜாமீன்ல வெளியே வந்தது பெருசு இல்ல, இந்த கொலை கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சார் சொல்றேன்? யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி பெரியசாமி சின்னசாமி இருவரையும் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஆதாரமாக பிலிப்ஸ் தன் கைப்பட எழுதி கொடுத்த வாக்குமூலம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் பிலிப்ஸ் இந்த கேசட்டில் கூறியிருக்கிறார். கணம் கோட்டாரர்கள் தயவுசெய்து இதை கேட்க வேண்டும். எங்க முதலாளி பரமேஸ்வரன் ஒரு கடத்தல்காரர், தீவிரவாதிகளோடு நெருங்கின தொடர்புடையவர். ஆயுதங்களை கடத்தி வித்து அதுக்கு பதிலாக தங்கமாவும் டாலராவும் வாங்கிப்பாரு. அதை எப்படி எங்க வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எங்களை மரியாதையாகவும் அன்போடையும் நடத்துவாரு, கை நிறைய வெகுமதிகள் தருவாரு. அசோக்குமார நானும் ஆளுங்களும் சேர்ந்து பரமேஸ்வரன் முன்னால அடிச்சு கொண்டோம். மறுபடியும் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அசோக்குமார் விஷயமாவும் பரமேஸ்வரனோட தொழில பத்தியும் தீவிரமா புலன் விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. பரமேஸ்வரனோட உத்தரவுப்படி பெரியசாமி சின்னசாமிக்கும் விஜயலட்சுமிக்கு இருந்த பகையை பயன்படுத்தி விஜயலட்சுமி மேல பழி வர்ற மாதிரி அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். மிஸ்டர் பிலிப்ஸ், இந்த வாக்கு மூலம் நீங்க எழுதி கொடுத்ததானே, இந்த டேப்ல பேசினது நீங்க தானே, நீங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? யுவர் ஆனர், இந்த வழக்கு சொந்த விரோத காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் அசோக் குமாரை கொன்றதாகவும், சின்னச்சாமி பெரியச்சாமியை கொல்ல மிஸ்டர் பிலிப்ஸை தூண்டிவிட்டதாகவும், பயங்கரவாதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் அக்யூஸ் நம்பர் ஒன் மிஸ்டர் பரமேஸ்வரனும், மிஸ்டர் பாண்டியனிடம் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அக்யூஸ் நம்பர் டூ மிஸ்டர் பிலிப்ஸும் எந்த விதமான குற்றம் செய்யாதவர்கள். யுவரானர், நடந்த உண்மையில அவர் டேப்ல சொல்லியிருக்காரு, கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கு அப்புறம் ஒரு குற்றமற்றவர் சொன்னா அது வேடிக்கையா இருக்கு. இதுவே வேடிக்கையா இருக்குன்னா நீங்க ஜோடிச்ச கேஸ் கேலி குத்தால இருக்கு. அவரே பேசியிருக்காரு டேப்ல, அவரே கைப்பட எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா மிஸ்டர் பிலிப்ஸ் தான் பேசினார். ஆனா மிஸ்டர் பிலிப்ஸ் தான் எழுதி கொடுத்தாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? விரல்களே இல்லை, எப்படி எழுதியிருக்க முடியும்? இந்த கையால எழுதியிருப்பாரோன்னு நினைக்கிறீங்களா?
யுவர் ஆனர், எழுதுவதற்கு முக்கியமாக விரல்கள் தேவை. மிஸ்டர் பிலிப்ஸ், மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய விரல்கள்லாம் இறந்திருக்காரு. எப்படி எப்படி எழுத முடியும்? அவர் பேசுறது இந்த கேசட்ல பதிவாயிருக்கு. அவர் பேசினார் பேசினார் என் முன்னாடி தான் பேசினார் சொல்றீங்களே, நாக்கு இல்லாதவன் எப்படி பேச முடியும்? மிஸ்டர் பிலிப்ஸ், அந்த ஆக்சிடென்ட்ல நாக்கு கூட இறந்திருக்காரு. தெரியும். மூணு மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டேன். சீஃப் சர்ஜனுங்கிற முறையில நான் தான் சிகிச்சை செஞ்சேன். விபத்துல அவர் நாக்கு துண்டாயி பேசுற சக்தி இழந்துட்டார். நசுங்கி போன விரல்களை நான் வெட்டி எடுத்தேன். ஐ ஆம்பிடேட்டட் ஆல் ஹிஸ் ஃபிங்கர்ஸ். ஹியர் இஸ் ஹிஸ் கேஸ் ரிப்போர்ட். நீ போலாம். யுவர் ஆனர், மிஸ்டர் பிலிப்ஸ் ஆபரேட் பண்ண டாக்டர் ரெக்கார்ட்ஸோட சொல்றார், மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய விரலையும் நாக்கையும் இழந்திருக்காரு. ஆனா மிஸ்டர் பாண்டியன் ஐபிஎஸ், ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் மிஸ்டர் பிலிப்ஸ் வாக்குமூலம் கொடுத்தார், தன் கைப்படவே எழுதினார் சொல்றார். இதுல எது உண்மை இருக்குன்னு கோர்ட் மஸ்ட் டிசைட். மேலும் இந்த கேஸ்ல சில விவரங்கள் தெரியணும்னா இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி விசாரிக்க நான் விரும்புறேன். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ் சாரி மிஸ்ஸஸ், உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு குழந்தை இருக்கா? கல்யாணம் விஜயலட்சுமி, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த குழந்தையுடைய அப்பன் யாரு? அசோக். அதாவது முத முதல்ல மிஸ்டர் பரமேஸ்வரனை விசாரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் அசோக் குமார் அவர் தானே? அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாரு அவர் தானே? அவர் உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாருன்றதுக்காக நீங்களே அவரை கொலை பண்ணிருக்கலாமா இல்லையா? ஸ்டூபிட். பரமேஸ்வர் ஒரு சமூக விரோதி. அவனுடைய அயோக்கியத்தனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர் அசோக் குமார். அவர் அநியாயமா கொண்டுட்டாங்க. ஸ்டூபிட், அது இதெல்லாம் பேசக்கூடாது. இது கோர்ட். ஆமா இல்ல அவ்வளவுதான் பதில் சொல்லணும். மதிப்புக்குரிய மிஸ்டர் பரமேஸ்வரன், அவன் இவன் போய் சொல்றீங்களே, என்ன ஆபீசர் நீங்க? யுவர் ஆனர், மிஸ்டர் பாண்டியனை விசாரிக்க நான் விரும்புறேன். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் பாண்டியன், பாண்டியன் ஐபிஎஸ். பெரிய ஐபிஎஸ் ஆபீசர், உத்தியோகத்தை மறைச்சு மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டில் ஏன் வேலை செஞ்சீங்க? மேலெடுத்த உத்தரவு. பெரிய போலீஸ் அதிகாரி இப்படி போய் சொல்லாமா? சட்டத்தை படிச்ச நீங்களே 1000 போய் சொல்லும்போது சட்டத்தை பாதுகாக்கிற நாங்க 1 போய் சொன்னா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி உங்க தங்கச்சா? இல்ல அக்கா. பார்த்தா அப்படி தெரியல. விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப துடுக்கா இருக்கீங்க, அதனாலதான் ஐபிஎஸ் உத்தியோகம் கொடுத்துருக்கா. மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டில் நீங்க வேலை செய்யும் போது சந்தேகப்பட முடியாது ஏதாவது அசமாதம் நடந்ததா? அப்படி நடந்திருந்தா மேலிடத்துல சொல்லி நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. அதற்கான முயற்சி எடுக்கும் போது தான் எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு. பெரியசாமி சின்னசாமி கொலை பண்ணணும் திட்டம் போட்டீங்க, அது நிறைவேறிச்சு. இப்ப உங்க அக்காவை காப்பாற்றதுக்காக நீங்க நாடகம் போடுறீங்க. அது உங்க கற்பனை. அது கோர்ட் முடிவு பண்ணட்டும். நீங்க போலாம். கணம் கோர்ட்டார் அவர்களே, தன்னை ஏமாற்றிய அசோக் குமார் அவர்கள் தனது வேலை விஷயமாக வேதாரண்யம் செல்வதை முன்கூட்டியே அறிந்த இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த சாட்சி பெரியசாமி சின்னசாமி. எங்கே இருவரும் தன்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் செய்யும் கள்ளக்கடத்தல் தொழிலுக்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதற்காகவே தன்னுடைய வேலையை வேதாரண்யத்துக்கு மாற்றுதல் வாங்கி இருக்கிறார். இடையில் ஏற்பட்ட சில தகராறின் காரணமாக இருவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கண்ணால் பார்த்தவர்கள் இரண்டு கான்ஸ்டபிளும் இந்த கோர்ட்டிலே சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். கையிலே துப்பாக்கியுடன் இருந்த விஜயலட்சுமியை எஸ்பி குமார் கைது செய்திருக்கிறார். அந்த துப்பாக்கியில் இவருடைய கைரேகை மட்டும்தான் இருந்திருக்கிறது. சுடப்பட்டவர்களின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்கள் அந்த துப்பாக்கியில் தான் வெடித்திருக்கிறது. சகோதரி விஜயலட்சுமி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக சிபிஐ ஆபீசர் பாண்டியன் அவர்கள் இந்த வழக்கை திசை திருப்பி இருக்கிறார்.
மிஸ்டர் பிலிப்ஸுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதற்கு டாக்டர் நடராஜனுடைய சாட்சியம் தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறது. என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் பரமேஸ்வரனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் வேண்டும் என்ற இந்த வழக்கில் இழுக்கப்பட்டிருக்கிறார். He's been pulled in. So, இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி மூன்று கொலைகள் செய்தவர். அவருக்கு அதிகபட்ச தண்டனையும் சிபி ஆபீசர் பாண்டியன் உறுதுணையாக இருந்ததற்காக அவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு தனம் கோட்டாதவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்ததில் திரு பரமேஸ்வரனும் திரு பிலிப்ஸும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களை நான் விடுதலை செய்கிறேன். திரு பாண்டியன் ஐபிஎஸ் வழக்கை திசை திருப்பி விஜயலட்சுமியை விடுதலை செய்ய தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக அவர் மீது இலாக்கா பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடுகிறேன். விஜயலட்சுமி தான் இந்த கொலைகளை செய்தார் என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். பாண்டியன் ஐபிஎஸ் நான் சொன்ன இந்த வெள்ளச்சட்டைக்கு இந்த காக்கி சட்டை என்னைக்கு அடிமைன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏண்டா நம்ம உயிரை வாங்குறீங்க? நல்லா இரு. Excuse me, Inspector. அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே மேடம். பாண்டியா, தோத்து தோணு கவலைப்படாத. தோத்தது நாம இல்ல, தர்மம் நீதி. முத முதல்ல காக்கி சட்டையை போட்டுக்கும் போது சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் நான் காவல்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த காக்கி சட்டையை என் மேல கொலகாரிங்கிற பழிய சுமத்தி எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துடுச்சு. எனக்கு தண்டனை கிடைச்சதுக்காக நான் கலங்கல கவலைப்படல. சட்டத்தை கலங்கப்படுத்திட்டாங்களே, தர்மத்தையும் நீதியையும் கொலை செஞ்சுட்டாங்களேன்னு கவலைப்படுறேன். பாண்டியா, நீ முரடனா இருக்கும்போது நாட்டுல நடக்கிற அதர்மங்களை தட்டி கேட்ட போது சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறேன்னு நான் உன்னை கண்டிச்சிருக்கேன். ஏ, கைது கூட பண்ணிருக்கேன். ஆனா நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா ஐபிஎஸ் யூனிஃபார்ம்ல என் எதிரில் வந்து நின்னப்போ நான் பெருமைப்பட்டேன். உண்மையான குற்றவாளிகளை தகுந்த ஆதாரங்களோட நீ கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினப்போ சந்தோஷப்பட்டேன். ஆனா லஞ்சம், ஊழல், பொய் சாட்சி, பதவி பலம், பணபலம் இதுக்கு முன்னால காக்கி சட்டை தோத்து போயிடுச்சு. பாண்டியா, இனிமே உனக்கு இந்த காக்கி சட்டை வேண்டாம். இதை கழட்டி எறி. இது உனக்கு பலம் இல்லை, பலவீனம். நீ பழைய தம்பியா, பாண்டியனா, வீரனா, யாருக்கும் பயப்படாதவனா, எந்த காவலுக்கும் வேலைக்கும் கட்டுப்படாதவனா மாறு. அரசியல்வாதிகள் தீவிரவாதிகளின் அயோக்கிய தனங்களை அடியோட அறுத்தெறி, பூண்டோட பொதுத்து. உண்மையான பலமும் வீரமும் காக்கிச்சட்டை போட்டுட்டு கடமைக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால பலவீனம் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு இது வேண்டாம்.
ரசங்கள் கொட்டிடு கொட்டிடு பாண்டியனே, வீரரை வீழ்த்திட வீறு கொண்டே எழு பாண்டியனே, வங்கக் கடலென பொங்கிடு பொங்கிடு பாண்டியனே, வெஞ்சிடம் மேவிய வேங்கையை போரெழு பாண்டியனே, காப்பி சட்டையும் கண்ணியம் நீ இங்கு காத்து நின்றது போதுமழா, நீதி என்பது நியாயங்கள் என்பது நாவியத்திங்கு போனதடா, நல்லவர் வீழ்வதும் தீயவர் வாழ்வதும் தர்மம் அல்ல, நீ ஒரு போர் கொடு யார் இந்த பூமியில் உண்மை வல்ல, வெற்றி முரசங்கள் கொட்டிடு கொட்டிடு பாண்டியனே, வீரரை வீட்டிட வீறு கொண்டே எழு பாண்டியனே. பிறந்த உறவுதான் தரையில்லாத நிலவுதான், பாவம் சுமந்து பழியும் சுமந்து திரையில் இருப்பதா, சட்டங்கள் இன்னமும் மாணவர்கள் போலவே வளைவதா, தப்புக்கள் செய்தவர் தப்பிக்க இன்னமும் விழுவதா விழுவதா, வெற்றி முரசங்கள் கொட்டிடு கொட்டிடு பாண்டியனே, வீரரை வீட்டிட வீறு கொண்டே பாண்டியனே. பிலிப்ஸோட நாக்கு கைவழகளும் எப்படி போச்சு? எல்லாமே சொல்லிடுறேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க. ஹலோ, எஸ்பியும் டாக்டரையும் பாண்டியன். பாண்டியன், இப்போது நீதிபதி கிட்ட உண்மையா சொல்லுங்க. சார், அவரு பிலிப்ஸ் செக்அப் பண்ண மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற நியூரோ சர்ஜன் நரேந்திர குப்தா. ஓகே, போங்க சார். ஐயா, நல்லா படுத்து படுத்து. பிலிப்ஸ், உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்ன காட்டி கொடுத்துட்ட, இப்ப என்ன காப்பாத்திக்க? உன் உயிரை போக்குறத தவிர வேற வழியே இல்லப்பா. அப்போ சரி, உயிர் மேல அவ்வளவு ஆசை உனக்கு இருந்தா வாக்கு மூலம் கொடுத்த நாக்கையும் எழுதி கொடுத்த விரலங்களையும் வெட்டுறதுக்கு சம்மதிப்பா? என்ன தப்பிக்க விடுங்க, நான் எங்க தலைமுறைவா போயிடுறேன். நீ போயிடுவ, நான் இந்த கொலைக்கேசன் தப்பிக்கணுமே. சொல்லு, உயிரா இல்ல ஆபரேஷனா? ஆபரேஷன் நடந்தது. மிஸ்டர் பாண்டியன், இந்த கேஸ் நான் மறுபடியும் விசாரணை கொண்டு வரேன். தேங்க்யூ சார். Thank you.
நல்லாயிரும். சபாஷ், ஒத்துக்கிறேன். இந்திய மண்ணில் பிறந்து வைகையாத்து தண்ணி குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலை வணங்கும் பாண்டியன் நீ என்ன? இப்ப ஒத்துக்கிறேன். வா. கையில விளங்க மாட்டேன்னு பாக்குறியா? என்னைக்கு நீ என் கையில விளங்க மாட்டி தெருவில் எடுத்துட்டு போனியோ அன்னைக்கு இந்த பரமேஸ்வரன் பாதி செத்துட்டான். நீ என் சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்ட, இனி நான் வாழ மாட்டேன். என்ன தொட்டவன நான் விட்டதில்லை. பாண்டியா, நீ என்ன ரொம்ப தொட்டுட்ட, நான் உன்னை விட மாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னோட சேர்த்து அழிச்சிடுறேன். புரியல? 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 டைம் பாம் 120 செகண்ட், 2 நிமிஷம். அதுக்கப்புறம் நீ நான் எல்லாரும் தோல் தோல் எல்லாமே தோல் தோல். இதை நீ எடுக்கவும் முடியாது, இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது.
ஐயா. அம்மா விஜயா வந்துட்டு. அம்மா பாண்டி எங்கம்மா? உலகத்துக்காக பிறந்தவன் நானே. வளர்த்தது என்னை தமிழன்னை தானே. குற்றவாளிகளை கூண்டில் அடைச்சு நிரபராதியான எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்ட. நீ சொன்னதை செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டப்பா. இப்ப என் பிள்ளைய பத்தி என்னமா சொல்ற? என் தம்பி பாண்டிய எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். மிஸ்டர் ரைட் பாண்டியா, அக்காவே உன்னை பாராட்டிட்டாங்க பாண்டியா. நீ எங்கேயோ போயிட்ட பாண்டியா. பிழைக்கும் எந்த உயிர் தோழா, உனக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு. இருக்கு மனம் மயங்கா.